உலக சுகாதார நிறுவனம் பொதுமக்களுக்கு நீரிழிவு நோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நவம்பர் 14ஆம் தேதி அன்று உலக நீரிழிவு நோய் தினமாக அறிவித்துள்ளது. இதனை முன்னிட்டு அரவிந்த் கண் மருத்துவமனை பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து அரவிந்த் கண் மருத்துவமனை ஆலோசகர் மருத்துவர் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பேட்டியின் போது குழந்தை தலைமை மருத்துவர் மீனாட்சி, விழித்திரை பிரிவு மருத்துவர் சையத் முகமது ஆகியோர் உடனிருந்தனர். 1986ல் வந்து 4.5% மக்கள் தான் டயபெட்டிஸ் இருந்தது. 100 பேருக்கு 4.5% மக்களுக்கு தான் அந்த வியாதி இருந்தது. பட் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த புள்ளி விவரத்தின்படி 8.6% மக்கள் உலகத்தில் வந்து இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது டபுள் ஆகிருக்கு. 4.5%லேருந்து 8.6% வந்து டபுள் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இன் ஃபியூச்சரில் வந்து இன்னும் வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து உலகத்திலேயே இன்னும் வந்து சைனாவில் தான் ஜாஸ்தி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பட் வந்து நம்ம இந்தியாவில் பொறுத்த அளவில் அந்த ஜனத்தொகைக்கு இந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகம். இங்கேயும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இது வந்து ரொம்ப அர்பன் பாப்புலேஷன், அதாவது நகர்ப்புறத்தில் தான் வந்து இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 10.5%லேருந்து 14.2% மக்கள் நகர்ப்புறத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இப்போ நம்ம ஊரில் வந்து திருநெல்வேலியில் ஒரு 100 பேர் எடுத்தாச்சுன்னா இப்போ 14 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி வரும். இதே இது அர்பனில் பார்த்தாச்சுன்னா 3லேருந்து கிராமப்புறத்தில் வந்து 3லேருந்து 5% மக்கள் தான் இந்த சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இது வந்து என்னென்ன வந்து மெயினாக வந்து இதுக்கு காரணம் வந்து நிறையா சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு. சாப்பாடு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள். இன்னொன்று வந்து வெயிட்டு, கொஞ்சம் வயசுலேயே வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டு ஆகிப்போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான காரணங்களாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த மாதிரி ஆளுக்கு உலகம் முழுவதும் இந்த விழிப்புணர்வு அனுசரிக்கணும்னு எல்லோரும் நினைக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ், ஒரு சைலண்ட் டிசீஸ். எந்த விதமான அறிகுறியும் ஆரம்பத்தில் இருக்காது. முக்கியமாக இதில் வந்து உடம்பில் உள்ள முக்கியமாக வந்து 5 பாகங்களை ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி. முக்கியமாக வந்து கண், இருதயம், இரத்த குழாய்கள், கிட்னி அண்டு கால் உள்ள பெரிபரல்லாம் மூளையை சம்மந்தப்பட்ட இது. ஸோ இதிலெல்லாம் எல்லாம் வந்து சின்ன சின்ன மைக்ரோவாஸ்குலேச்சர் நாங்கள் சொல்லுவோம், சின்ன சின்ன பிளட் வெசல்லாம் வந்து ரத்த குழாயெல்லாம் இந்த உறுப்பில் தான் இருக்குது. ஸோ ஒரு உறுப்பு பாதிச்சிச்சுன்னா எல்லா உறுப்பும் பாதித்ததாக தான் இருக்கும். அது வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து பீரியாடிக்கலாக வந்து அவங்க வந்து இந்த மெயினாக வந்து இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதாவது டயட்டு, எக்ஸசைஸு, ட்ரீட்மெண்ட்டு, ஃபாலோஅப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து இதை வந்து நம்ம இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கிடுது. அதாவது கண்ணில் வந்து ரெட்டினோபதி, எங்களை பொறுத்தளவில் கண் வந்து எதுக்கு முக்கியம்னா வந்து இந்த ரெட்டினோபதி, அதாவது கண்ணுக்குள்ளே உள்ள விழித்திரையில் பாதிப்பு. விழித்திரையில் வந்து இரத்த கசிவோ வீக்கமோ கொழுப்பு சத்து ஒழுகிறதோ வந்து ரொம்ப ரொம்ப காமன். இது வந்து எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் வரும். அதாவது நோயாளிக்கு பார்வை வந்து குறைவது தெரியாது, இது எந்த விதமான வலியும் இருக்காது, கண்ணில் சிவப்பு இருக்காது. பட் திடீரென்று கண்ணுக்குள்ளே வந்து இரத்தப்பெருக்கு வரும், விட்ரியஸ் கம்பீரியஸ். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், நைட் படுக்க போகும்போது நல்லா இருந்தது, காலைல பார்த்தா கண்ணு தெரியல. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப காமன். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒருவருக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பீரியாடிக்கெல்லாம் வந்து செக்அப் பண்ணிக்கணும், கண்ட்ரோலில் இருக்கா என்னென்னு பார்க்கணும். இது தவிர வந்து முக்கியமாக நான் சொல்ல போகிறது வந்து இந்த கண்ணில் இந்த ரெட்டினோபதி இருந்ததுன்னா அவருக்கு கிட்னிலையும் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம வந்து அது எப்படி தடுக்கலாம், எப்படி வந்து நெஃப்ரோபதி வராமல் தடுக்கலாங்கிறது தான் மெயின். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, அப்புறம் வந்து கால் எடுக்கிறது, இந்த காலில் கேங்கிரியன் வந்து டயபெட்டிக் கேங்கிரியன் வந்து கால் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து எண்ணிக்கை வந்து இப்போ நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் வந்து கவர்மெண்ட்டு மற்றும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் அப்படி நிறைய இருக்குது. எல்லாருமே சேர்ந்து உலகம் முழுவதும் இந்த சர்க்கரை நோய் விழித்து இந்த நீரிழிவு நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் சேர வேண்டும். அதாவது பொதுமக்களுக்கும் சேர வேண்டும்.
அதுக்கு வைத்தியம் பண்ணுற டாக்டர்களுக்கு மற்றும் எஸ்எஸ்க்கு என்ஜிஓஸ்க்கு முக்கியமானது உங்களை மாதிரி மீடியா. ஏன்னா மீடியா ஆனால் வந்து நாங்கள் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து வச்சுருக்கோம் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு. இன்றைக்கூட நம்ம கலெக்டரேட்டில் வந்து நம்ம ஒரு டயபெட்டிக் அவேர்னஸ் கேம்ப் ஒன்று போட்டோம்.